தொழிலாளியை கூட்டாளி ஆக்கிக் கொள்வதை விளக்க வேண்டுகிறோம் ஐயா. அப்படியானால் அவர்களுக்கு தரப்படும் கூலியும் தரப்பட வேண்டுமா ஐயா என்று சில விளக்கங்களை கேட்கிறார்கள் புலவர் மாநன் அவர்கள். அவற்றுக்கெல்லாம் தந்தை பெரியார் அவர்கள் விளக்கம் தருகிறார்கள். அவற்றை கேட்டு நாமும் பயனடையலாம். வாருங்கள் நண்பர்களே. ராசாக்கள் ஒழிய வேண்டும், ஏகாதிபத்தியம் ஒழிய வேண்டும் என்று கிளர்ச்சி செய்வதற்காக ஏகாதிபத்திய ஒழிப்பு சங்கங்கள், அதாவது ஆன்டி இம்பீரியலிஸ்ட் சங்கங்கள் உலகில் ஏற்பட்டதால் தானே மக்களாட்சி ஏற்பட்டது. சமீந்தார்கள் ஒழிப்பு சங்கங்கள் ஏற்பட்டு இன்று சமீந்தார்களை ஒழிக்க பாடுபடவில்லையா? அதே போல முதலாளி ஒழிப்பு சங்கங்கள் ஏற்பட்டு முதலாளிகள் ஒழிய பாடுபடுவதற்கு என்ன தடை இருக்க முடியும்? முதலாளி வர்க்கம் ஒழியாமல் முதலாளியிடம் எவ்வளவு பங்கு வாங்கினாலும் தொழிலாளி தன்மை ஒழியாது என்பது என் அபிப்பிராயம். இன்று 5 லட்சம் ரூபாய் மூலதன பங்கு வைத்து ஒரு புதிய மில் திறப்பதாக வைத்துக் கொண்டால் அதிலே தொழிலாளர்களுக்கு அவர்கள் செய்யும் தொண்டுக்காக என்று அவர்கள் பெயரால் 1 லட்சம் ரூபாயை தொழிலாளர்கள் கஷ்ட பங்கு என்று கௌரவ பங்கு சேர்த்து கொள்ள வேண்டும். வருட கடைசியில் அந்த மில்லுக்கு வருகிற லாபத்தில் 6 லட்சம் ரூபாய்க்கு விகிதம் பிரித்து 1 லட்சம் ரூபாய்க்கு விழும் லாபத் தொகையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தொழிலாளிக்கு கொடுக்கப்படும் கூலி, சம்பளம் ஆகியவையெல்லாம் எப்படி ஒரு இயந்திரம் வேலை செய்யாமல் நின்று போகக்கூடாது என்பதற்காகவும் அது தேய்ந்து போய்விடக் கூடாது என்பதற்காகவும் அதற்கு எண்ணெய் போடுகிறானோ, அதுபோல தொழிலாளர்கள் நல்ல உடல் நலத்துடன் மல நடத்துடன் இருந்து வேலை செய்ய வேண்டும் என்பதற்கு செலவு செய்யப்படும் பாதுகாப்பு செலவாக, அதாவது மெயின்டெனன்ஸ் என்று கருத வேண்டும் என்று கூறுகிறார்கள் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்களில் இத்தகைய எண்ணி பார்க்க வேண்டிய ஆழ்ந்த கருத்துக்களை எல்லாம் பெரியாரை கேளுங்கள் என்ற தம்முடைய நூலில் புலவர் மா நன்னன் அவர்கள் தொகுத்து தந்திருக்கிறார்கள். அன்றாடம் இந்நூலிலிருந்து சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இக்கருத்துக்களை பற்றி எண்ணி பாருங்கள். உங்கள் உறவினர்களோடும் நண்பர்களோடும், சிறப்பாக இளைஞர்களோடும் இக்கருத்துக்களை பகிருங்கள். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. மனிதனை மனிதனாக்குவோம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.